வணக்கம் நேர்கி இன்றைக்கி பாரதி கண்ணம்மா செவன்டீன்த் ஜூலை நடந்த ரிவ்யூ பார்க்கலாம் சௌந்தர்யா வந்துட்டு பாரதியிட்ட கேட்குறாங்க ஹேமா வந்து இப்போ ஐசியூவில் இருக்கா இருக்கா இப்படி வந்து ஒரு குழந்தையோட ஆசையை மீறி அமெரிக்கா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னையே இப்போ ஒன்று திருப்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாரதி வந்துட்டு எதார்த்தமாக வந்து ஐசியூ ஐசியூ வார்டோட அந்த டோர் மேலே கையை வச்சிட்ருக்கும் போது நர்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுறாங்க அப்போ வந்துட்டு பாரதியோட கை வந்து லைட்டாக வந்துட்டு இடிச்சிருது உடனே அவர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அதை பார்த்த சௌந்தரியா வந்து உனக்கு இவ்வளோ வயசாகுது இருந்தாலும் உனக்கு ஒரு வழினா தானே கத்துற ஆனால் அந்த சின்ன குழந்தை வந்துட்டு அம்மான்னு கூப்பிட்றதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா அவள் அம்மான்னு கூப்பிட்டா பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் சமையல் அம்மா சமையல் அம்மான்னு கூப்பிட்றா கண்ணம்மா என்ன அவ பெத்த தாயா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பெத்த தாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்துட்டு சரி நீ வந்துட்டு கண்ணம்மா உடனே வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க ஆமாம் கண்ணம்மா வந்துட்டு ஹேமாவோட தான் அவ பெத்த குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து பாரதி சொல்கிறாங்க அம்மா வந்து சும்மா சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ எப்படி வந்துட்டு ஹேமாவுக்கு வந்து ஃபாதரான எப்படி வந்துட்டு தந்தையான அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி நான் தானே வந்துட்டு அவள் சின்ன குழந்தையா இருக்கும்போது உன் கையில வந்து கொடுத்தேன் நீ அவளை வந்து பெத்த தகப்பனை விட ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்ட அதே மாதிரிதான் கண்ணம்மாவும் அவளுக்கு வந்து சமைச்சு நல்லா கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க தான் அவள் வந்து அம்மா அம்மான்னு இவ்வளோ பாசமா கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அம்மா நீங்க தயவு செஞ்சு அப்பெல்லாம் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்றாங்க அதுக்கு வந்துட்டு பாரதியோட அப்பா சொல்கிறாங்க சரி உங்ககிட்ட பணம் இருக்குது புகழ் இருக்குது இதெல்லாம் வச்சு நீ வந்து ஹேமாவோட உண்மையான அம்மாவை வந்து தேடி கண்டுபிடிச்சி தர முடியுமா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் வந்து சௌந்தர்யாவை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் வந்து நான் நான் வந்து இப்படி வந்து ஹேமா ஆனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன வேணாலும் பேசாதீங்க கண்டிப்பாக வந்து கண்ணம்மா தான் வந்துட்டு ஹேமாவோட அம்மானு நான் வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அழுதுகிட்டே சொல்கிறாங்க கண்ணம்மா வீட்டில் வந்து லக்ஷ்மி வந்து ஸ்கூல் போயிட்டு வராங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுலேருந்து அவங்க அழுதுட்டுருக்காங்க அழுதுகிட்ருக்கதை பார்த்துட்டு கண்ணம்மா வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி ஹேமா வந்து அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஆனால் அவள் வரவே இல்லை அமெரிக்கா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அவங்க அழுகிறத பார்த்துட்டு இந்த மாதிரி மஞ்சு வீட்டில் வந்துட்டு லக்ஷ்மியை போய் விட்டுட்டு வா துளசி அவள் வந்து கொஞ்சம் நேரம் விளாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்றே லக்ஷ்மியை வந்துட்டு துளசி கூட்டிகிட்டு போகிறாங்க சௌந்தரியா பாரதியும் வெண்பாவும் ஒன் அவரை பார்க்குறாங்க ஒன் அவரை பார்த்துட்டு இவளுக்கு எப்படி தான் மூக்கு வேறுமோ கரெக்டாக வந்துடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாரதி வந்து டாக்டர் பிரியா கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ வந்து ஹேமா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது அது நல்லாணும்னா அவள் சமையலமா சமையலமான்னு சொல்லிட்டு சொல்கிறாளே அவங்கள வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தியா நாங்கெல்லாம் சொன்னோம் நீ கேட்கல இப்போ வந்து டாக்டரே சொல்றாங்க ஒழுங்கா வந்து கண்ணமாவை தான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாரதியும் யோசிக்கிறாங்க பாரதி யோசிக்கிறத பார்த்த வெண்பா வந்துட்டு இருந்தாலும் அவனுக்கு வந்து பழைய காயங்கள்லாம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து சௌந்தரியா சொல்கிறாங்க நீ என்ன அவனுக்கு எடுத்து கொடுக்குறியா அவனுக்கு வந்து அறிவு இருக்குது அவன் வந்து யோசிச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பாரதியும் சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சொல்லிவிட்டு போயிடுறாங்க இதை பார்த்த வெண்பாவும் பின்னாடியே போக ட்ரை பண்ணுறாங்க அவனே வந்து சௌந்தரியா நிப்பாட்டி ஏ நீ நில்லு நீ இங்கே எங்கே போகிற அவனுக்கு வழி தெரியும் நீ என் கண்ணு முன்னாடியே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சிட்றாங்க இதோட அவ்வளோதான் நன்றி